வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற அப்ளிகேஷனை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். இதனால் உங்கள் பேட்டரி வந்து வேஸ்ட் ஆகும். அதை வந்து எப்படி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. அதில் வந்து ஷட் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோட இதில் வந்து 3 அப்ளிகேஷன் ரன் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ஷர்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ கொடுத்தோன்னே என்னோடய மொபைலில் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகுதோ அது எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிக் மார்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மைலி வரும். இந்த ஸ்மைலி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரன் எதுவும் வந்து ரன் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். இதனால் உங்களுக்கு வந்து பேட்டரியும் உங்களுக்கு சேவ் ஆகும். இதில் வந்து ஒயிட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் மார்க்கை ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒயிட் லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது. இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும்.